தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஊரடங்கில் சில தளர்வுகளுடன் மேலும் ஒரு வார காலம் நீட்டிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செய்திக்குறிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த செய்திக்குறிப்பில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு தளர்வுகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு தளர்வுகள் இல்லை ஊரடங்கு அதே நேரத்தில் எந்தெந்த கடைகள் இயங்கும் எந்தெந்த நேரத்தில் இயங்கும் மேலும் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் அரசோட செய்திக்குறிப்பை தான் உங்களுக்கு இப்போதைக்கு காட்ட போகிறேன் இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கறது மூலிமா அனைத்து தகவல்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோ போகலாம் கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக இந்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழ்நாடு ரெண்டு இருபத்தஞ்சு மூணு இருபது முதல் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஊரடங்கு உத்தரவு குறிப்பிட்ட சில தளர்வுகளுடன் அமலில் இருந்து வருகிறது இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி ஒன்று அன்று வெளியிட்டுள்ள ஆணையின்படி கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முப்பது ஆறு இருபத்தி வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் என ஆணையிடப்பட்டுள்ளது மேலும் நோய் தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனையின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பெருந்தொற்று நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த கடந்த இருபத்தி நாலு அஞ்சு முதல் தளர்வுகள் முழு ஊரடங்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த ஊரடங்கு ஏழு ஆறு இருபத்தொன்னு அன்று காலை ஆறு மணிக்கு முடிவுக்கு வரும் நிலையில் நோய் தொற்றின் தன்மை மாவட்டம் வாரியாக ஆய்வு செய்து நோய் தொற்று பரவாமல் தடுக்க மக்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை காக்கும் நோக்கத்தில் இந்த முழு ஊரடங்கு ஏழு ஆறு இருபத்தொன்னு முதல் பதினாலு ஆறு இருபத்தொன்னு காலை ஆறு மணி வரை சில தளர்வுகளுடன் மேலும் சில ஒரு வார காலங்களுக்கு நீட்டிக்க உத்தரவிடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கின் போது அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் அனுமதிக்கப்படும் தமிழ்நாட்டின் தற்போது கொரோனா நோய் தொற்று பரவலாக பல மாவட்டங்கள் கட்டுக்குள் வந்த போதிலும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவ மாவட்டங்களில் நோய் தொற்று பரவல் இன்னும் கட்டுக்க அதிகமாகவே இருந்து வருகிறது எனவே இம்மாவட்டங்களில் நோய் தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் அதே சமயம் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் தற்போது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் மேற்காணும் பதினோரு மாவட்டங்கள் கீழ்கண்ட அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளுடன் ஏழு ஆறு முதல் அனுமதி வழங்கப்படுகிறது இந்த பதினோரு மாவட்டங்களுக்கு என்னென்ன தளர்வுகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தனியாக செயல்படுகின்ற மளிகை பலசரக்கு காய்கறி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது மேலும் காய்கறி பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்பட அனுமதி மற்றும் மீன் சந்தைகள் சமூக இடைவெளியை கிடைக்கும் கடைபிடிக்கும் பொருட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் திறந்த வெளியில் இந்த சந்தைகள் அமைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செய்ய வேண்டும் இறைச்சிக் கூடங்கள் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது அனைத்து அரசு அலுவலகங்களும் முப்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது சதவீத டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படும் பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது மேலே குறிப்பிட்டுள்ள பதினோரு மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் நோய் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள தளர்வுகளை கூடுதலாக கீழ் செயல்பாடுகள் அனுமதிக்கப்படுகின்றன இதுவரைக்கும் சொன்னது மேலே உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு இந்தந்த தளர்வுகள் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பதினோரு மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு மேலும் என்னென்ன தளர்வுகள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க தனியாக செயல்படுகின்ற மளிகை பல கடைகள் காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் காய்கறி பழம் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் மீன் சந்தைகள் மொத்த விற்பனை மற்றும் செயல்பட அனுமதிக்கப்படும் மீன் சந்தைகள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களை திறந்த வெளியில் இந்த சந்தைகள் அமைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்கு அனுமதிக்கப்படும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டுதல் நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது அனைத்து அரசு அலுவலகங்களும் முப்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படுத்த அனுமதிக்கப்படுகிறது சார் பழிவாளர் ஒரு நாளைக்கு ஐம்பது சதவீத டோக்கன்கள் மட்டுமே பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் பதிவுடன் அனுமதிக்கப்படும் மின் பணியாளர் பிளம்பர்கள் மற்றும் கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குவர்கள் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இ பதிவுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுகிறார்கள் மின்பொருள்கள் எலக்ட்ரிக் குட்ஸ் பல்புகள் கேபிள்கள் சுவிட்சுகள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நிற்கும் கடைகள் மற்றும் விற்பனை நிலையங்கள் அல்ல காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது விற்பனை செய்யும் இடங்கள் கிடையாது பழுது பார்க்குற இடங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருக்காங்க ஹார்ட்வேர் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது வாகனங்கள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுத்து பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது வாகன வி விநியோகிப்பாளர்கள் வாகன பழுதுபார்க்கும் மையங்கள் மற்றும் விற்பனை நிலையங்கள் அல்லாது காலை ஆறு மணி முதல் ஐந்து மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது வாடகை வாகனங்கள் டாக்ஸி மற்றும் ஆட்டோ பயணிகள் இப்பதிவு செல்ல அனுமதி மேலும் வாடகை டாக்ஸிகள் ஓட்டுநர்களை தவிர்த்து மூன்று பயணிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களை தவிர இரண்டு பயணிகளும் ஆட்டோவில் பயணிக்க முடியும் பொது விஷயங்கள் நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்க வேண்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஈடுபொருட்கள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் ஏற்றுமதி அணைகளை வைத்திருப்பின் ஏற்றுமதி தொடர்பான பணிகளுக்கு மாதிரிகளை அனுப்புவதற்காக மட்டும் பத்து சதவீத பணியாளர்களுடன் நடைமுறையை பின்பற்றி செயல்படுத்த அனுமதிக்கப்படுகிறது தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நடமாடு வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறி பழங்கள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் திட்டங்கள் பொதுமக்களின் வரவேற்பை பற்றி நிலையில் இது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள கடைகளுக்கு நடந்து சென்று பொருட்களை வாங்குமாறு இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் கடைக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசியமின்றி வீட்டில் இருந்து வெளியே வருவதையும் கூட்டம் கூடுதலையும் தவிர்க்க வேண்டும் மேலும் கொரோனா மேலாண்மை தேசிய வழிகாட்டு நடைமுறைகளை குறிப்பிட்டுள்ளபடி பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது சமூக இடைவேளியை கடைபிடிப்பது கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்வது ஆகியவற்றை கட்டாயம் பின்பற்றவும் நோய் தொற்று குறிப்புகள் தென்பட்டவுடன் பொதுமக்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைகள் நாடி மருத்துவமனை ஆலோசித்து சிகிச்சை பெறுமாறு கேட்டுக் மக்கள் அனைவரும் அரசின் முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நமது சேனல் தொடர்ந்து இணைந்தனர் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்